வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் சிவசக்தி நர்த்தனா சேத்ரா நாட்டிய பள்ளியின் ஆசிரியர் திருமதி நதிகா சந்திரன் அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இந்த கலந்துரையாடலின் ஆரம்பத்திலேயே உங்களை பற்றி ஒரு விரிவான ஒரு அறிமுகத்தோடு கலந்துரையாடலுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். என்னுடைய பெயர் திருமதி நதிகா சந்திரன். நான் வந்து என்னுடைய அறிமுகத்தை நான் எனது சமூகம் சார்ந்ததாக அறிமுகப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு மலையக சமூகத்தை சார்ந்தவர் என்பதில் நான் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். தற்பொழுது எனது கலை பயணமானது பாடசாலையின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது கொழும்பு 15 சிவசக்தி நர்த்தன சேத்ரா எனும் நாட்டிய பள்ளியில் கடந்த 6 வருடங்களாக நடன ஆசிரியையாக கடமையாற்றி கொண்டு வருகிறேன். எங்களது நாட்டிய பள்ளியானது திருமதி விஷாந்தினி சஞ்சீவன் அவர்கள்தான் இந்த நாட்டிய பள்ளியின் ஸ்தாபகர். அவர் தற்பொழுது ஜெர்மனியில் வசிக்கிறார். அவர் ஜெர்மன் செல்லும் போது அவருடைய சிஷ்யான என்னிடம் இந்த நாட்டிய பள்ளியை கையளித்து விட்டு சென்றார். மேலும் என்னுடைய நிறைய குரு என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சமூகம் அப்படிப்பட்டது. ஆரம்பத்தில் எங்களுக்கென்று ஒரு குரு கிடையாது. நான் ஆரம்பத்தில் 3, 4 கல்வி பயிலும் போது எனது வகுப்பாசிரியரிடம் இருந்து தான் இந்த நாட்டியத்தின் மீது மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. அதன் பின்பு எங்களுக்கு சரியான ஒரு குரு அப்போது அமையவில்லை. அந்த தருணத்திலேயே ஆனால் நாங்கள் அகில இலங்கை தமிழ் தின போட்டியில் வலய மட்டத்தில் தேர்வாகி மாகாண மட்டம் வரை அந்த முதலாம் பிரிவில் நடனத்தில் நான் தேர்வாகியிருந்தேன். பிறகு எனது உயர்கல்விக்காக புனித மரியாள் தமிழ் தேசிய வித்யாலயத்தில் எனது கற்கையை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அப்பொழுது எனக்கு குருவாக புனிதமாக அறிமுகமானவர் திருமதி தாரணி சுபாகரன் அவர்கள். இப்பொழுது ஆசிரியை குரு அவர்கள் சுவிட்சர்லாந்தில் வசித்து வருகிறார். அவரின் கற்கை நெறியானது முறையாக என்னுடைய நாட்டிய பயணமானது அவரிடமிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. அவரிடமிருந்து நான் இந்த நாட்டியத்தை பாடசாலை கல்வி ரீதியாகவே கற்றுக்கொண்டு வந்தேன். அதன் பின்னர் அவரிடம் கல்வி கற்கும் போதும் நாங்கள் அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டிகளில் அகில இலங்கை ரீதியாக தேர்வு செய்யப்பட்டேன். பின் எனது கல்வியை உயர்கல்வி முடிந்த பின்பு எனது நாட்டிய பணியானது எவ்வளி செல்லும் என்று எனக்கு தெரியவில்லை. பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக நாங்கள் கொழும்பு நோக்கி என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. எனது கனவு லட்சியம் நாட்டிய ஆசிரியையாக வேண்டும் என்பது. ஆனால் என்னுடைய சூழ்நிலை வேறொரு திசையை நோக்கி சென்றது. எப்படியான திசை என்றால் ஒரு செவிலியர் துறையை நோக்கி என்னுடைய பயணம் ஆரம்பமானது. நான் அதனை சாதாரணமாகத்தான் ஏற்று செய்தேன். கிட்டத்தட்ட 5 வருட காலம் செவிலியராக தான் பணிபுரிந்தேன். அப்படியாக பணிபுரிந்து கொண்டே என்னுடைய கலையின் மீதுள்ள ஆர்வம் என்னை அழைத்து சென்று கொண்டிருந்தது. நான் அந்த கலை எங்கே, நாட்டியம் பரதநாட்டிய கச்சேரிகள் நடக்கும் திசையெல்லாம் தான் என்னுடைய கண்கள் சென்று கொண்டிருந்தன. இறைவனின் அனுக்கிரகத்தால் அப்போது அச்சமயம் எனக்கு அறிமுகமானவர் திருமதி சகிதா ஜினோரஞ்சன் குரு அவர்கள் கலாக்ஷேத்ரா அவர்களிடம் நான் அப்பொழுது புதிதாக எனது நாட்டியத்தை மீண்டும் கற்பதற்குரிய சந்தர்ப்பம் அமைந்தது. அவ்வாறாக கற்றுக்கொண்டிருக்கும் போது ஆசிரியை எங்களை இன்னொரு ஆசிரியருக்கு அறிமுகம். இப்படிதான் ஒவ்வொரு ஆசிரியர் அவர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் போது ஒவ்வொரு ஆசிரியரிடம் எங்களை கையளித்து விட்டு செல்வார்கள். அவர்களுடைய மாணவர்கள் ஒரு சிலரை திருமதி விஷாந்தினி சஞ்சீவன் ஆசிரியை அவர்களிடம் கையளித்து விட்டு சென்றார்கள். அவர்களும் கலாஷேத்ரா அவரிடம் நான் நாட்டியத்தை கற்றுக்கொண்டிருக்கும் போதுதான் ஆசிரியை என்னிடம் இந்த நாட்டிய பள்ளியை என் மீது கொண்ட நம்பிக்கையோ அல்லது நான் கலை மீது கொண்ட ஆர்வமோ என்னவோ என்னிடம் கையளித்து விட்டு சென்றார். எனது நாட்டிய பணியானது அப்போதுதான் இன்னும் வேகமாக. எப்படி என்றால் நான் சாதாரண ஒரு மாணவியாக இருக்கும்போது என்னுடைய பயணம் ரொம்ப ஆறுதலாக தான் சென்று கொண்டிருந்தது.
ஆசிரியையாகிய பிறகு என்னுடைய வேகம் தேடுதல் அதிகமாக தோன்றியது. கலைத்துறை இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது, நான் இதை சரியான வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என் நேரமும் என்னுடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதன் பின் நான் ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு துறையிலும் எப்படியெல்லாம் என்னை மெருகூற்றி கொண்டு இந்த நாட்டியத்தின் வழி நான் பயணிக்கலாம் என்பது தான் என்னுடைய ஒரு கனவாகவே இருந்தது. அப்போது நான் நிறைய நாட்டியம், கலை நாட்டியம் மட்டுமல்லாமல் கலை சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுடன் செயல்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு மோகினி ஆட்டத்தின் மீதும் ஒரு பிரியம் ஏற்பட்டது. மோகினி ஆட்டத்தினை நான் செல்வி ஜெயதீபா சக்திவேல் அவர்களிடம், கலாக்ஷேத்ரா அவர்களிடம் பயின்றேன். அதன் பின்னர் கர்நாடக சங்கீதம் கட்டாயம், மாணவர்களுக்கு நடன ஆசிரியைகள் அனைவரும் கர்நாடக சங்கீதம் கற்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ரூல்ஸ் அண்ட் அப்படியே இருக்கிறது, ஒரு விதிமுறைகளாக இருக்கிறது. அதன்படி என்னுடைய கர்நாடக சங்கீத குரு வந்து திருமதி சூரிய கலா ராதா கிருஷ்ண சர்மா கலாக்ஷேத்ரா அவர்களிடம் என்னுடைய சங்கீதத்தை பயின்று கொண்டேன். அதன் பின் நீங்கள் பொதுவாக பார்த்தால் நாதம் இல்லாமல் நாட்டியம் கிடையாது. நாதத்திற்கு நாதம் இல்லாமல் நாட்டியம் கிடையாது, நாட்டியம் இல்லாமல் நாதம் கிடையாது என்று சொல்வார். அப்படி என்னுடைய நாதம் நட்டுவாங்கம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், இசை கச்சேரிகளில் நாட்டியத்திற்கு முக்கியமான ஒரு தாளம் வந்து நட்டுவாங்க தாளம். இந்த நட்டுவாங்க தாளத்தை சரியான முறையில் பயில வேண்டும் என்ற நோக்கில் என்னுடைய நட்டுவாங்க கற்கை நெறியை அபிநய சேத்ரான் நாட்டியப்பள்ளி திருமதி திவ்யா சுஜன் அம்மையாரிடம் பட்டய கற்கை நெறியாக கற்று பூர்த்தி செய்துள்ளேன். மீண்டும் என்னுடைய அவ்வாறு கற்றிருந்தாலும் மீண்டும் தாகம், கலைக்கு கரை கிடையாது என்று சொல்வார்கள், தாகம் நாட்டிய தாகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது முனைவர் திருமதி சுமதி சுந்தர் அவர்களிடம், இந்தியா அவர்களிடம் நான் தற்போது நட்டுவாங்கத்தின் நுட்பங்களை கற்றுக்கொண்டு வருகிறேன். மேலும் எனது கற்கை நெறியானது நாட்டியத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் டிப்ளோமாவை முடித்துள்ளேன். நீங்கள் கூறியிருந்தீர்கள் அகில இலங்கை ரீதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள் என்று, அந்த தருணம் எப்படியான ஒரு தருணமாக அமைந்திருந்தது? உண்மையில் என்னவென்றால் அது சொல்லவே முடியாது. ஏனென்றால் எங்களுடைய பாடசாலையில் இருந்து நாட்டியத்திற்கான முதல் தேர்வு, நான் எனது எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற பள்ளியில் ஆக தரம் 5-8 வரை தான் எங்களுடைய வகுப்புகள் இருக்கின்றன. அந்த நேரம் நான் தனி நடனத்தில் வளைய ரீதியாக தேர்வாகியதே எங்களுடைய பாடசாலையில் பெருங்கொண்டாட்டம் தான். அது பெரிய ஒரு சாதனையாக தான் நான் பார்க்கின்றேன், எனக்கு பெரிய சாதனை அது. அதன் பின்பு நாங்கள் உயர்தர கல்விக்காக புனித மரியாள் தமிழ் வித்யாலயத்தில் அகில இலங்கை ரீதியாக தெரிவாகி சென்ற போது அது சொல்லவும் முடியாது. அப்படியான ரொம்ப அது என்னென்றால் ஆடை அணிகலன்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், எப்படியான பரதநாட்டியத்தில் நாங்கள் கையாளுகின்ற ஆபரணங்கள் ஒப்பனைகள் அனைத்துக்குமே நாங்கள் சாதாரணமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, அனைத்தையுமே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பெற்றுக்கொண்டோம். எனது ஆசிரியைகள் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். எனது அதிபர் ஐயா கணேசலிங்கம் ஐயா அவர்களை நான் இவ்விடத்தில் நினைவு கூற வேண்டும். அவரும் எங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக அவ்விடம் என்னிடம் இருந்தார், எங்களோடு இருந்தார் துணையாக. இந்த பரதநாட்டியம் என்ற கலையை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள நுட்ப முறைகள் எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றது? நுட்ப முறைகள் என்று கேட்டால் இந்த பரதநாட்டியம் ஆரம்பத்தில் ஆலயங்களில் தான் ஆடப்பட்டு வந்தன, தேவதாசிகளால் ஆலயங்களில் ஆடப்பட்டு வந்த ஒரு நாட்டியமே பரதநாட்டியம். காலப்போக்கில் ஒரு சிலரின் சுயநலத்திற்காக அக்கால மன்னர்களின் விருப்பத்திற்கேற்ப பரதநாட்டிய கலையானது கோயில்களில் ஆடப்பட்டது வந்து பிறகு மன்னர் சபையில் ஆடப்பட்டது. அது ஒரு சிலருக்கு பணத்தின் மீது மோகம், ஆபரணங்களின் மீதின் மோகம் அப்படியாக இருக்கும்போது இந்த பரதநாட்டியம் தனி ஒருவரால் ரசிக்கப்பட்டு வரும் சமயத்தில் அக்காலத்தில் தேவதாசி ஒழிப்பு திட்டம் என்று ஒன்று கொண்டு வரப்பட்டு ஆலயங்களில் நிறுத்தப்பட்ட ஒன்றாக இந்த பரதநாட்டியம் அழிந்து வந்த தருணம் அது. அப்போது அழிந்து வந்த காலகட்டத்தில்
எமது கலாக்ஷேத்ரா ஸ்தாபகர் ருக்மணி ஹருண்டேல் அம்மையார் அவர்கள் இந்த நாட்டியத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக இக்கலையை இதோடு அழிந்து செல்லாமல் அவர் கரங்களில் எடுத்து இவ்வளவு காலம் பாதுகாத்து அடுத்தடுத்த சந்ததியினருக்கு கையளித்து வந்திருக்கிறார். இப்பொழுது அப்படி ஆலயங்களில் ஆடப்பட்ட அந்த நாட்டிய கலையானது எப்படியானதாக அந்த காலத்தில் இருந்ததென்றால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கொடியேற்ற நிகழ்வு 10 நாள் திருவிழா நடக்கும் கோயில்களில். அப்போது ஆலயங்களில் கிராமசாந்தி என்று ஒன்று செய்வார்கள். கொடியேற்றத்திற்கு முதல் நாள் கிராமசாந்தி என்று ஒன்று செய்வார்கள். அது என்ன என்றால் பலி பூஜை மாதிரி தான். அது எப்படி என்று இருக்கும் என்றால், நீங்கள் ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரம் ஆலயங்களில் எல்லாம் போய் பார்த்தீர்கள் என்றால், அது ஆகம விதிமுறைக்கு உட்பட்ட ஒரு ஆலயம். அவ்வாலயத்தில் 9 8 மூலைகளிலும் 8 தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படி அந்த 8 தெய்வங்களுக்கும் இந்த நாட்டிய தேவதாசி பெண்ணானவர் எப்பொழுது கொடியேற்றத்திற்கு முதல் நாள் அந்த ஒவ்வொரு மூலையிலும் சென்று ஒவ்வொரு கடவுள்கள் இருக்கிறார்கள், தேவதைகள், யமன் இருக்கு, அப்படியான குபேர மூலை என்று சொல்வார்கள். அப்படி ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு முத்திரைகள் இருக்கின்றன. அதனை பயன்படுத்தி அவ்விடத்தில் அக்கடவுளுக்குரிய ஸ்லோகம் சொல்லப்பட்டு நட்டுவனார் தாளம் போட நாட்டிய பெண்ணானவள் அவ்விடத்தின் நாட்டியத்தை ஆரம்பிப்பார். அதுதான் முதலாவது நாட்டிய தருணம், கொடியேற்றத்துக்கு முதல் நாள். அதன் பின் அடுத்த நாள் கொடியேற்ற நிகழ்வு. இது எவ்வாறாக அமையும் என்றால், பெரிய மேளக்காரர்கள் என்று சொல்ல வேண்டும், நாதஸ்வரம் மேளம் இசைப்பவர்களை, அவர்களின் இசை கூட அப்போது இசைக்கப்படாது. குருக்கலையாவின் மணி ஓசை கூட அங்கே ஒலிக்காது. அதற்கு முன்னர் எம்முடைய தேவதாசி பெண்ணானவள் வந்து கடவுளுக்காக சிவனுக்காக அவ்விடம் வந்து ஒரு நாட்டியத்தை நிகழ்த்திய பின்பே குருவின் அந்த மணியோசையும் பெரிய மேளக்காரர்களின் நாதஸ்வர மேல இசையும் ஆரம்பமாகும். அப்படி சிறப்புமிக்க இந்த நாட்டியத்துறை தற்பொழுது அவ்வாறான திசையிலிருந்து மருகி இப்பொழுது வேறொரு திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறான வழிமுறை இப்பொழுது எந்த ஒரு கோயிலிலும் காண முடியாது. தஞ்சை பெரிய கோயிலிலே தற்போதும் ஒரு தேவதாசி பெண் அம்மையார் இருக்கிறார். அங்கு மட்டும்தான் இடம் பெறுவதாக நான் கேள்விப்பட்டுள்ளேன். அதை தவிர வேற எங்கும் இப்போது கூட அந்த மாதிரி வழிமுறைகள் கிடையாது. அப்படியான வழிமுறைகள் வந்தால் இன்னும் இந்த நாட்டியமானது பக்தி மார்க்கத்தை நோக்கி செல்லும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பரதநாட்டியம் எமது இந்து சமயத்தோடு ரொம்ப பின்னி பிணைந்த ஒரு விடயம். நாட்டியமும் சமயமும் ஒன்றாக இணைந்த ஒரு விடயம். அப்படி செல்லும்போது எமது கலாச்சாரம், எமது சமயம், எமது நாட்டியம் மூன்றுமே மேலோங்கி சென்று கொண்டிருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக இந்த பரதநாட்டிய கலையை பொறுத்த வரைக்கும் தற்கால சூழலில் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் எவ்வாறானதாக அமைந்திருக்கின்றது? வாய்ப்புகள் என்று சொல்லும்போது அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னொன்று என்ன நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், பரதநாட்டியம் உருவானது பாரத தேசத்தில். ஆனால் அந்த தேசத்தில் பாடசாலையில் இந்த நாட்டிய கல்வி புகுத்தப்படவில்லை. எமது நாட்டின் அரசாங்க கல்வி அமைச்சுக்கு நாங்கள் இவ்விடம் நன்றி சொல்ல வேண்டும். என்னவென்றால், தரம் ஆறிலிருந்து பரதநாட்டியம் என்பது மாணவர்களுக்கு ஒரு பாடநெறியாக உருவாகியுள்ளது. அது மிகப்பெரிய ஒரு விடயம். மாணவர்கள் பகுதி நேர வகுப்புகளில் தான் சென்று கற்கை நெறிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் மாணவர்கள் அவர்கள் பாடசாலையிலேயே அவர்களது கற்கை நெறியை மேற்கொள்ள முடியும். அது மிக அரிதான நல்ல ஒரு விடயம் என்றே நான் சொல்ல வேண்டும். வாய்ப்புகள் என்று பார்க்கும்போது அதிகமான வாய்ப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதிகமான ஆசிரியர்களும் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நாட்டியம் என்பது என்னை பொறுத்தவரை இப்பொழுது இன்னும் மெருகூட்டி கொண்டு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்ப்போமானால், தமிழர்கள் மட்டும் இல்லாது எமது சகோதர இன நண்பர்களும் அதிகமான இந்த நாட்டியத்தை விரும்பி படிக்கிறார்கள். அது மிக முக்கியமான எமது நாட்டியம் வளர்வதற்கும்
ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காக அமைகிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த பரதநாட்டிய கலையை பொறுத்த வரைக்கும் வைத்தியர்கள் கூட பகுதி நேரமாக இதில் ஈடுபாடு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கூட ஒரு செவிலியராக இருந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் அதை விட்டுவிட்டு முழு நேரமாக இந்த கலைக்குள் உங்களுடைய ஆர்வத்தை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்கள். இதை பற்றி கூறலாம். கலை என்பது, கலை தாகம் என்பது ஒருவருக்குள் வந்துவிட்டால் நாங்கள் எவ்வாறான செயல்பாடில் இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் இந்த கலையை ஒரு பக்கமாக நாடிக்கொண்டு வந்து தான் இருப்பார்கள். அவ்வாறு பார்க்கும்போது எனது துறை வந்து இதுதான் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். இது கடவுளின் சித்தம் என்று தான் நான் பார்க்க வேண்டும். எங்களை எங்கெங்கேயோ திசை திருப்பி விட்டு கடைசியில் நான் எதிர்பாராத ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு கையளித்திருக்கிறார் கடவுள். இந்த சந்தர்ப்பத்தை நான் எப்போதும் தவறவிட மாட்டேன். அதுபோன்று தான் நான் இப்பொழுது உள்ளவர்களுக்கும் நான் சொல்வது என்னென்றால், ஒரு சிலர் வந்து கலையின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தாலும் பெற்றோரின் தூண்டுதல் வேறொரு திசையாக இருக்கும். அவர்களுக்காக மாணவர்கள் அத்துறையை நாட வேண்டி இருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் இருக்கும் மாணவர்கள் கூட ஆனால் என்னிடம் வந்து கல்வி கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். பரதநாட்டியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் பாடசாலையில் இலக்கிய துறையை தேர்வு செய்துவிட்டு என்னிடம் நடனத்தை கற்கிறார்கள். பாடசாலையில் சங்கீத துறையை தேர்வு செய்து என்னிடம் பரதம் கற்கிறார்கள். துறை வேறாக இருந்தாலும் அவர்களுடைய கலை மீது உள்ள, நாட்டியத்தின் மீது உள்ள ஆர்வம், எப்படியாவது கலையை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் தான் எங்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இந்த உங்களுடைய நர்த்தன சேத்ரா நாட்டிய பள்ளியில் எவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது? உண்மையில் என்னவென்றால், அனைவரும் மிக சிறப்பாக கலை சேவையை செய்கிறார்கள். அனைத்து ஆசிரியர்களும், நாங்கள் வந்து யாரையும் எதுவும் சொல்ல முடியாது, அவர்கள் பாணியில், அவர்களுக்கு ஏற்ற பாணியில் அவர்களுடைய நாட்டிய பள்ளியை, நாட்டிய பணியை சிறப்பாக கொண்டு செல்கிறார்கள். எங்களுடைய பாணியானது கலாட்சேத்ரா பாணியில். நான் கற்ற குரு அனைவருமே கலாட்சேத்ரா குருவாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் பாணியில் தான் என்னுடைய நாட்டிய அமைப்பானது தற்போது வரை சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டிய பள்ளியை எடுப்பீர்களானால் எனது ஆசிரியை என்னிடம் கையளிக்கும் போது, ஆக என்னை, ஏனென்றால் நான் அத்துறையில் புதிய ஒரு அறிமுகம், சீக்கிரம் என்னிடம் யாரும் நம்பியோ ஆசிரியை எப்படி சொல்லி கொடுப்பாரோ, இந்த ஆசிரியை எப்படி இருப்பார், சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் எல்லாம் வரும், அவர்களோடு எப்படி இந்த ஆசிரியர் மூவ் பண்ணுவார், அப்படியான ஒரு சில விடயங்கள் இருக்கும். அப்படியான விடயங்களை எண்ணியோ என்னவோ எங்களுடைய 30 மாணவர்களாக இருந்தவர்கள் குறைய தொடங்கினார்கள். குறைய தொடங்கும் போது நான் ஆனால் தளரவில்லை. விடாமுயற்சியாக இந்த நாட்டிய பள்ளியை எனது குரு என்னை நம்பி கையளித்து விட்டு சென்றிருக்கிறார். நான் எப்படியாவது இதை ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தற்போது வரை நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் முயற்சி செய்வேன். இப்பொழுது எங்களது நாட்டிய பள்ளியில் 100 அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கான செயல்பாடு என்னுடைய நோக்கு, என்னுடைய நாட்டிய பள்ளிக்கென்று ஒரு சில விதிமுறைகளை நான் வைத்திருக்கிறேன். அது எப்படி என்றால், கல்வியும் கலையும் சார்ந்த ஒரு விடயம். ஒரு சில பெற்றோர்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் வெறும் கலை நிகழ்வுக்கு மாத்திரம் பிள்ளைகளை விட்டால் காணும் என்று நினைக்கிறார்கள். முதலில் என்னிடம் ஒரு பிள்ளையை அழைத்து வருவார்களானால், இப்பொழுது விஜயதசமி தினங்கள் எல்லாம் முடிவடைந்திருக்கின்றன. அப்படியான தினங்களில் என்னுடன் மாணவர்களை எனக்கு சேர்ப்பதற்காக கொண்டு வரும் மாணவர்களை சேர்த்துவிட்டு முதலில் பெற்றோருக்கான ஒரு கலந்துரையாடலை நான் ஆரம்பிக்கும் போது முதலில் பெற்றோருக்கு நான் வந்து இந்த கலை, பரதநாட்டியம் என்றால் என்ன என்பதை பெற்றோருக்கு முதலில் கற்பிப்பேன். பரதநாட்டியம் என்றால் இப்படித்தான், இதில் இப்படியான விடயங்கள் இருக்கின்றன, இவற்றை கற்க வேண்டும், இது இப்படியாக சென்று கொண்டிருக்கிறது, பாடசாலையில் கல்வி ரீதியாக ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது, அதனால் நீங்கள் நாட்டிய நிகழ்வுக்கு மாத்திரம் உங்கள் பிள்ளைகளை என்னிடம் விடுவீர்கள் என்றால் அது தவறான ஒரு செயற்பாடு. நாங்கள் இந்த கலையை கல்வி ரீதியாக பயணித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்படியான ஒரு நோக்கத்துடன் தான் என்னுடன் நீங்கள் உங்களுடைய பிள்ளையை எனக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளாகத்தான் முன்வைப்பேன். தற்பொழுது எங்களது நாட்டிய பள்ளியானது எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்றால், நாங்கள் வட இலங்கை சங்கீத சபை பரீட்சையை நாங்கள் மிக முக்கியமாக மாணவர்களை
தயார் செய்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதன் பின் பிரிட்ஜ் அகாடமி என்று இந்தியாவிலிருந்து இங்கு வந்து பரீட்சைகளை மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அருமையான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடன் நாங்கள் இணைந்து இப்பொழுது எங்கள் மாணவர்களை அத்தகைய பரீட்சைக்கும் நான் விடுகின்றேன். ஆரம்பத்தில் ஒரு 10 மாணவர்களை விட்டேன், பிறகு ஒரு 30 மாணவர்கள், பிறகு ஒரு 70 மாணவர்கள், தற்பொழுது 90 மாணவர்களை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் பரீட்சைக்கு விடுவதற்காக. இந்த பரதநாட்டிய துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கின்றீர்கள், அந்த வகையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களாக என்ன சவால்கள் இருக்கின்றன? மிக முக்கியமாக சவால்கள் என்றால், என்னிடம் இருக்கும் மாணவர்கள் வளர்ந்த பிள்ளைகளை விட ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக தான் வருவார்கள். அப்படி வரும் மாணவர்களை சில நேரம் எங்களிடம் பக்கத்தில் நெருங்கவே பயப்படுவார்கள். ஆசிரியை இப்படியானவரோ, அடிப்பாரோ, ஏசுவாரோ அப்படி என்று. ஆனால் நான் அவர்களிடம் கையாளும் விதமானது வேறு விதமாக இருக்கும். எப்படி என்றால், அரவணைக்கும் விதம், பிள்ளையை நாங்கள் அரவணைக்கும் விதம். இது எல்லா ஆசிரியையும் கையாள வேண்டிய ஒரு விடயம். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் அவர்களுடன் எப்படி அரவணைப்பாக நடந்து கொள்கின்றனோ அதைவிட மேலாகத்தான் இவர்களிடம் நான் என்னுடைய அரவணைப்பை நான் வழங்குகின்றேன். அப்படி ஒரு பிள்ளை முதல் நாள் வகுப்பில் அழுது கொண்டு அம்மா பக்கத்தில் நின்று அம்மா நான் செல்ல மாட்டேன் அப்படி அடம்பிடிக்கும், ஒரு 2-3 வகுப்பானவுடன் பிள்ளை எனது மடியில் வந்து அமர்ந்துவிடும். அப்படி அந்த விதமாக அப்படியான மாணவர்களை நாங்கள் கையாள வேண்டும். மற்றது, இப்போது இருக்கும் மாணவர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சமூக வலைத்தளங்கள், அதனை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எது சரி எது தவறு என்று கூட தெரியாது. எம்மிடம் இருக்கும் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், நாங்கள் அவர்களை மிக கவனமாக கையாள வேண்டும் என்பது எனது எப்போதும் ஒரு சிந்தனையாக இருக்கும். அந்த பெண் பிள்ளைகளுக்கு வரும் என்னிடம் வரும் பெண் பிள்ளைகளுக்கு நான் நாட்டியத்தை மட்டும் கற்பிக்க விரும்ப மாட்டேன். பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், தாய் தந்தையரிடம் நீங்கள் எப்படி பேச வேண்டும், பழக வேண்டும், வெளி சமூகத்தவருடன் நீங்கள் எப்படி பழக வேண்டும், குருவிடம் நீங்கள் எப்படி பழக வேண்டும், அப்படியான ஒரு சில ஒழுக்க பழக்க வழக்கங்களை நான் எப்பொழுதும் மாணவர்களுக்கு எனது வகுப்பில் ஒரு நாளாவது சொல்லாமல் இருக்க மாட்டேன். நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி நிற்க வேண்டும், இப்படி உடையணிய வேண்டும், இதுவாறு நடக்க வேண்டும் என்று அனைத்தையும் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னிடம் இருக்கும் அனைத்து மாணவர்களும் மாணவர்கள் என்று சொல்ல முடியாது. நான் எப்பவுமே அது சொல்கிற ஒரு விடயம் என்னவென்றால், நான் பெறாத எனது குழந்தைகள் அப்படிதான் நான் பார்க்கின்றேன். அவர்கள் ஒரு நாங்கள் ரொம்ப அரவணைப்புடன் அவர்களுடன் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சில விஷயங்களை நாங்கள் பேசிவிட்டால், அவர்களை என்ன இப்படி பண்ணுறீர்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் அழத் தொடங்கி விடுவார்கள். அவர்களை நாங்கள் கிட்ட அணைத்து அரவணைத்து அப்படி அவர்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இந்த புலம்பெயர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமானோர் இந்த பரதநாட்டிய கலை மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இது பற்றிய உங்களுடைய கருத்து என்னவாக அமைந்திருக்கிறது? புலம்பெயர் சமூகம் என்றால் பார்த்தால் நாங்களே புலம்பெயர் சமூகம் தான். ஏனென்றால் எங்களுடைய சமூகம் மலையகம். நாங்கள் இங்கே வந்து இந்த நாட்டியத் துறையை எப்படியாவது கற்க வேண்டும் என்ற நோக்கில் எங்கேயோ ஒரு இடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி பார்த்தால் அவர்களுடைய விருப்பம் எதுவாக இருக்குமோ அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். கட்டாயம் அவர்கள் கலை மீது ஆர்வம் இருந்தால் அவர்கள் கலையை கற்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு அமையும். ஆயின் கட்டாயம் அதனை நழுவ விடக்கூடாது, கற்க வேண்டும். அதனை உதாசீனப்படுத்தி விடாமல் கற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த பரதநாட்டிய கலை மீதான உங்களுடைய துறைக்கு உங்களுடைய குடும்பம் எவ்வாறான பங்களிப்பை வழங்குகின்றது? அதை நான் இவ்விடத்தில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். என்னவென்றால், என்னுடைய திருமண வாழ்விற்கு பிறகுதான் என்னுடைய கலைப்பயணம் மிக துரிதமாக வளரத் தொடங்கியது. அதற்கு காரணம் எனது கணவர். அனைவருக்கும் அவ்வாறான கணவர்கள் அமைவார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கணவர் என்னுடைய விருப்பத்திற்கேற்ப, உங்களுக்கு என்ன படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த துறையில் செய்ய வேண்டுமா, செல்ல வேண்டுமா அப்படி என்று என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒரு சில இடத்தில் தளரும் போது எனது கணவர் என்னை முன்னோக்கி தள்ளுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா என்னால் முடியவில்லை என்றால்,
அப்படி கூடாது, நீங்கள் செல்ல வேண்டும், நீங்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, இது உங்களுடைய ஆரம்பம் என்று அவர் எனக்கு மிக பக்கபலகமாக இருக்கிறார். தற்பொழுது கூட என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் என்று நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், இப்பொழுது கூட என் பெண் பிள்ளையை வெளியிலே வைத்து கொண்டுதான் நிற்கிறார். அப்படி அவருடைய பக்கபலம் இல்லாமல் நான் இவ்வளவு தூரம் இவ்விடத்தில் வந்துவிட முடியாது என்று நான் சொல்ல வேண்டும். இந்த தருணத்தில் நீங்கள் யார் யாருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறீர்கள்? நன்றி கூற வேண்டும் என்றால் என்னுடைய தந்தையார், என்னுடைய தாயார், மறக்க முடியாது. தந்தையும் தாயும் இல்லாமல் நாங்கள் இல்லை. நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். நான் இந்த கொழும்பு நோக்கி என்னுடைய நகர்வு இருந்த போகுது என்னுடைய வைத்தியர், ஆயுர்வேத வைத்தியர் அவர், கந்தையா நவரத்னம் ஐயா அவர்கள், இவ்விடத்தில் நான் கட்டாயம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நாங்கள் எப்படி செல்ல வேண்டும், என்ன மாதிரியான பாதையில் செல்ல வேண்டும், அப்படி பலர் எங்களுக்கு அறிவுரைகளை வழங்குவார்கள். அப்படி அறிவுரை வழங்கிய ஒருவரில் அந்த வைத்திய ஐயாவை நான் மறக்க முடியாது, டாக்டர் நவரத்னம் அவர்கள். அவர் யாழ்ப்பாணத்தில் தற்போது இருக்கிறார். அவரிடம் நான் பெரிய ஒரு கலையை நான் கற்றிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடன் அறிமுகமாகிய அனைவரையுமே நான் ஏதோ ஒரு இடத்தில் நான் பயன்படுத்தி கொண்டேன் தான் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் மிக தேர்ச்சி பெற்ற கந்த புராணம், திருவாதவுரர் புராணம் என்பவற்றை பாடக்கூடிய வல்லமை கொண்டவர். அவரிடம் நான் அந்த புராணங்களை கற்றுக்கொண்டேன். ஆக ஒரு வருடத்தில் எனக்கு சரியான முறையில் அந்த புராணத்தை எனக்கு சொல்லித்தந்து பொன்னம்பலமானேஸ்வரம் ஆலயத்தில் 19-20 வயது தான் எனக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், புராணத்தை நான் அவ்விடத்தில் நான் மேடையேற்றி அரங்கேற்றம் மாதிரி அவ்விடத்தில் நான் மேடையேற்றினேன். அது மறக்க முடியாத ஒரு தருணம். பொறுத்து கந்த சஷ்டி தினங்கள் வருகின்றன. 6 நாள் கந்த சஷ்டி தினத்திலும் இந்த புராணங்கள் பாடப்பட்டு வருகின்றன. இவ்வாறான ஆலயங்களில் மார்கழி மாதம் திருவாதிரை தினங்களில் திருவாதவுரர் புராணம் பாடப்பட்டு வருகிறது. அவ்வாறான ஒரு துறையில் என்னை அழைத்து சென்றவர் ஐயா அவர்கள், அவர்களை நான் நன்றி கூற வேண்டும். மேலும் எனது குரு, முதல் குரு திருமதி சுபாசினி தாரணி சுபாகரன் அவர்களையும் இவ்விடம் நினைவு கூற வேண்டும். குரு, அடுத்தபடியாக நாங்கள் கல்வி கற்ற என்னென்றால் கற்றுத்தந்தவர்கள் வந்து கண் கொடுத்தோரை போல என்பது போல் நாங்கள் எவ்வளவு தூரம் பறந்தாலும் எங்கள் குருவை நாங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. அது அப்படி பார்க்கும்போது என்னுடைய குரு சக்கிதா ஜினோரஞ்சன் அவர்கள், என்னுடைய குரு விஷாந்தினி சஞ்சீவன் அவர்கள், இப்பொழுது எனது மானசீக குருவாக ஏற்று நான் சென்று கொண்டிருக்கிறேன் திருமதி முனைவர் சுமதி சுந்தர் அவர்கள், இவர்களை நான் என் வாழ்நாளில் மறக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்ல முடியாது, என்னுடைய கணவர் அவருக்கும் நன்றி சொல்லுங்கள். அந்த வகையில் பரதநாட்டிய கலை பற்றியும் சிவசக்தி நர்த்தன சேத்ரா நாட்டிய பள்ளியின் ஏராளமான செயற்பாடுகள் பற்றியும் இன்று எங்களோடு கலந்துரையாடி இருந்தார் சிவசக்தி நர்த்தன சேத்ரா நாட்டிய பள்ளியின் ஆசிரியர் திருமதி நதிகா சந்திரன் அவர்கள். அவர்களுக்கு வெளியில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரத்தையும் நெருங்கிவிட்டோம். இன்று நிகழ்ச்சியில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கும் இவ்வேளைகளில் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஷியா திருமேன். நன்றி, வணக்கம்.